அதே மாதிரி விளையாட்டுல என்ன பேசும்போது என்ன நீங்க என்ன சொன்னா உங்க ஸ்கில்ஸ் வாங்கும் அதை பாருங்க. ஓகே என்ன சொன்னாக்குமா என்ன வசனம்னா சங்கீதம் 147:1 என்ன சொன்னா கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள் இது நல்லது துதித்ததிலே இன்பமும் ஏசுவுமா இருக்கிறது. இன்னைக்கு ஏசப்பா அன்னைக்கு இயேசு சண்டையில் என்ன சொல்றாருன்னா கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள் நல் கீர்த்தனம் பண்ணுறது நல்லது துதித்ததிலே இன்பமும் ஏசமா இருக்கிறது. அப்புறம் என்ன இருப்பீங்க மொதல் பையன் வந்து கர்த்தரை துதியுங்கள் துதிக்கணும் ஏசப்பா மொதல் என்ன தெரியுமா துதிக்கணும் ஏசப்பாவை துதிக்கிறதுனா எப்படிங்க துதிக்கிறதுனா ஒன்றுமே இல்லை நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கிறது தான். துதிக்கணும்னா ஏசப்பாவை ஜெபம் ப்ரே பண்ணணும் பைபிளை வச்சுக்கணும் அவர் பாடணும் அவருக்காக சுடாடணும் அப்படி அதுதான் அதான் துதிக்கிறது. அப்போனா நம்ம என்ன செய்யணும் துதிச்சிட்டே இருக்கணும். அப்போ ஏசப்பாவை ஏசப்ப சொல்கிறாங்க என்னை துதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா நம்ம ஏசப்பாவை துதிச்சிட்டே இருப்பாங்க சொல்லுது கத்தரை துதியல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து என்ன பண்ணிவிட்டுருக்கோம்னா நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. நம் தேவனை கீர்த்தனம் பண்ணணும் கீர்த்தனம் தான் பாடல்கள். அப்போனா கீர்த்தனம் பண்ணணும்னா ஏசப்பாவை நம்ம பாடல்கள் மூலமாக கீர்த்தனம் பண்ணணும். அப்போ நான் நம்ம அப்போனா கீர்த்தனம் பண்ணுறது நல்லதான் கெட்டது இல்லை அது நல்லது. அப்போனா நம்ம ஏசப்பட எப்பவும் கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கும் பாடிட்டே இருக்கும் பாவிதை போல ஓகேயா அப்போ அது என்னது நல்லது. ஓகே அடுத்து என்ன பயிர் போகுதுன்னா துதித்ததிலே இன்பமும் ஏசமாக இருக்கிறது. இன்னொரு பாயிண்ட் மூணாம் பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். துதித்ததில் இன்பமும் ஏசமாக இருக்கிறது. துதித்ததுலாம் நம்ம முதல்ல சொன்னோம்ல ஏசா துதிக்கும் துதிக்கணும் அப்போ துதிச்சா என்ன கிடைக்குதுமா அந்த ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் இன்பமும் ஏச்சவமாக இருக்குது. இன்பம்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் படிப்பு காலத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருப்பீங்க அப்படிதான் ஏற்க சொல்கிறாங்க. நீ மட்டும் என்னை துதி நான் உன்னை இன்பமாக உன் வாழ்க்கையில் இன்பமாக வச்சுறேன் இன்னைக்கு பொறுத்தவரை நான் ஏசுவாக துதிப்பேன் அப்படின்னு திரும்ப இருங்க உங்களை ஏசப்பா நீ இன்பமாக ஏச்சவமாக வச்சுவாங்க நீ ஏச்சவனாக இருப்பா ஏசுப்பாக்கு. அப்போனா நம்ம என்ன செய்யணும் துதிக்கணும் ஒரே சொல்யூஷன் துதிக்கிறது தான் எல்லோரும் ஜெயிக்கும். அப்போ நான் துதிச்சா தான் இன்பமும் அடைய முடியும் ஏச்சவும் அடைய முடியும். ஓகே ப்ரே பண்ணுமா ஆ ப்ரே பண்ணுவோம். நாளில் டுடே பைபிள் வச்சு நாங்கள் வந்து சங்கிய 147 ஒன்று அந்த வசனத்தை பார்த்தோம் ஏசப்பா கத்தரி துதிங்கிறது துணிங்க ஏசப்பா அது மாதிரி எல்லா பார்த்து கொண்டு இருக்கவங்க அவங்க நல்லா துதிப்பாங்க ஏசப்பா நீங்கள் அவங்க துதிக்க வாங்க துதிப்பாங்க ஏசப்பா செமிச்சு கொண்டு இருக்கிறவங்க அவங்க என்னைக்கு துதிக்க வாங்க ஏசப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையிலும் நீங்கள் கூட இருந்தீங்க ஏசப்பா இந்த நாளில் அவங்க துதிக்க வைங்க அதில் ஒப்படுக்கும் ஏசப்பா துதிப்பாங்க நீங்களும் அவங்கள அவங்க நல்ல அவங்க எல்லாம் வேகவும் ஏசப்பா ஆசீர்வாதம் ஏசுப்பா அவங்க அதில் ஒப்படுக்கும் அவங்க வந்து நல்ல இன்பம் தாங்க ஏசுப்பா இன்பமாக ஏச்சமாக இருக்குது கிருப்சங்க ஏசப்பா ஆசீர்வாதம் ஏசுப்பா முதல்ல ஒப்படுக்கும் அவங்களும் கீர்த்தனை பாடுவாங்க ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு நல்லதை அவங்க நல்லதாக தோன்ற அவங்களுக்கு அவங்க கிருபை செய்யுங்க ஏசுப்பா இதுதான் கீர்த்தனா இதுதான் நல்லது அப்படின்னு அவங்க தெரிந்து கொள்ளணும் ஏசுப்பா உங்களுக்கு அறியாத ஜனங்களும் அதை தெரிஞ்சு கொள்ள கிருபை செய்யுங்க ஏசுப்பா முதல்ல ஒப்படுக்கிறோம் ஆசீர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் அவங்க வேலை செய்யத்தில் படுப்பு காலத்தில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு இன்பம் ஏச்சமாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசுப்பா அதுக்கு அவங்க ஒரு விஷயம் அவங்களுக்காக துதிப்பாங்க ஏசுப்பா நீங்கள் அவங்களுக்கு இன்பம் கொடுங்க ஏசுப்பா ஆசீர்வதிங்க ஏசுநாம் ஜெபம் நல்ல பிதாவே ஆமே 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 ஏசுவா நவரப்படாதீங்க நீங்கள் ஏசுவா துதிச்சிட்டே இருங்க துதிக்கிறது என்னைக்கு விடாதீங்க துதிச்சிட்டே இருங்க அதை கீர்த்தனம் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது. அடுத்து கத்திர இன்னொருவாடி துதிச்சிட்டே இருங்க இன்பமும் ஏச்சமாக இருப்பீங்க ஓகே தேங்க்யூ.